वेलकम टू उमा क्राफ्ट वर्ल्ड इनके आरी एम्ब्रॉयडरी ले सिक्स्थ क्लास था नम्म पाक्क परों बटन होल स्टिच वांगा अदु एप्पडी पोडलाम पाक्कलाम फर्स्ट एप्पयुम पोल ओरु चेन एडुत्तु बैक्ल ओरु चिन्न चेन पोट्टुकोंग अप्पदान अंद नॉट मेले वराम इरुक्कुम इप्पो लांगा ओरु चेन एडुत्तु अप्पडिये उल्ल इरुक्क चेन पिडिच्चु नम्म मेले पोट्ट चेन अप्पडिये रिवर्स्ल इळुंग अब रिवर्स कुछ की नूले टाइटा पिछड़ी इल्ती वं इटी लाक लाक पकड़े और चेन और चुट पोट चेने विड कुछ चिन्हता पटर इत व नम्बर प्राक्टीस अटाक ना लांग शाटा पटर नहीं अलव वाल प्राक्टी पड़ोबो சின்ன லாக் போட்டு அடுத்து பக்கத்துல செயின் போட்டு இதே மாதிரி ஒரு பெரிய செயின் போட்டு அப்படியே ரிவர்ஸ்ல இழுக்கணும் அதே மாதிரி இது ஃபுல்லாவே நம்ம போட வேண்டியதுதான் இந்த ஸ்டிட்ச் வச்சி நான் ஒரு பூல ஒரு ஃபில்லிங் ஸ்டிட்சும் லாஸ்ட்ல நான் போட்டு காமிக்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா பிராக்டீஸ் ஆகணும்ங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்க்கறவங்களுக்கு இது நல்லாவே புரியும் சின்ன லாக் போட்டு பக்கத்துல ஒரு செயின் போட்டுருக்கேன் ஏனா ஸ்பேஸ் வரணும் உங்களுக்கு வந்து ஸ்டிட்ச் நல்லா புரியணும்ங்கிறதுக்காக நான் போட்டுருக்கேன் நம்ம பக்கத்துல செயின் போட்டு இந்த மாதிரி கேப் விட்டும் நம்ம இதே மாதிரி border டிசைன் கூட போடலாம் இதே மெத்தட்ல தான் நமக்கு நிறைய ஸ்டிச்சஸ் வரும் ஃபில்லிங் ஆஃப் லோடிங் ஃபிஷ் போன் எல்லாமே வந்து இதே மாதிரி தான் வரும் இப்ப பட்டன் ஹோல் ஸ்டிட்ச நீங்க நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க போட்டு வர போற கிளாஸ்ல மத்த ஸ்டிச்சஸையும் உங்களுக்கு 1 பை 1 நான் சொல்லி தரேன் ஆரி எம்ப்ராய்டரிய பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றது ஒண்ணுதான் நிறைய பிராக்டீஸ் வேணும் நீங்க பிராக்டீஸ் பண்ணதான் நல்லா உங்களுக்கு இது வந்து கைக்கு நல்லா ஈஸியா வரும் நாம எப்படி ஜரி த்ரெட்ல போட்டு பார்க்கறோமோ அதே மாதிரி silk த்ரெட்லயே நிறைய பிராக்டீஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ரொம்ப சீக்கிரமா போடுறதுக்கு பழக்கத்துக்கு வரும் என் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல பெல் ஐகான் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் ங்கற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க நிறைய பேர் என்னோட வீடியோஸ் பாக்குறீங்க என் வீடியோஸை பார்த்துட்டு மட்டும் இல்லாம உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை எனக்கு கொடுங்க அப்பதான் நான் என்ன தப்பு பண்றேன் நான் என்ன வீடியோல கரெக்ஷன் பண்ணிக்கலாம்ங்கறத நீங்க சொல்றத வச்சு தான் நான் சரி பண்ணிக்கணும் நல்ல வேல்யூபிளான கமெண்ட் கொடுங்க அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்னு கொடுங்க லைக் கொடுத்தீங்கன்னா என்னோட வீடியோ நிறைய பேருக்கு சஜஷன்ல கொண்டு போகும் அதனால உங்களோட லைக்கையும் மறக்காம எனக்கு கொடுங்க என் வீடியோவை பார்த்து நாலு பேர் கத்துக்கிட்டு கமெண்ட் கொடுத்தாங்கனா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எம்ப்ராய்டரி ஹேண்ட் கிராஃப்ட் க்ரோச்செட் இதெல்லாம் நம்மளோட மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணும் என்னோட சேனல்ஸில் நிறைய அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை நீங்கள் போய் பார்த்து கற்றுக்கோங்க அவ்வளோதான் இதுதான் நம்ம பேசிக் பட்டன் ஹோல் ஸ்டிச் இப்போ முடிச்சுட்டு நான் நாட் போட போகிறேன் இதை வச்சு நம்ம நிறைய ஸ்டிச்சஸ் போடலாம் ஃபில்லிங் போடலாம் பார்டு போடலாம் நிறைய டிசைன் போடலாம் நீங்கள் இதை வந்து நல்லா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு ஆரி வந்து நல்லா ஃப்ரீக்வெண்டாக நல்லா போடுறதுக்கு வரும் இந்த ஸ்டிச்சை வச்சு நான் சில்க் த்ரெட்டில் டபுள் த்ரெட் போட்டு ஒரு பூவில் எப்படி டிசைன் பண்ணுறேன்னு பாருங்கள் அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி கீழே ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ மேலே குத்திட்டு உள்ளே இருக்க நூலை எடுத்து அப்படியே ரிவர்ஸில் நம்ம இழுக்க வேண்டியதான் இப்போ இதுக்கு வந்து நான் பக்கத்தில் செயின் போடலைங்க ஏன்னா நம்மளுக்கு நெருக்கமாக வர்றதுக்காக நான் வந்து கீழே வந்து பக்கத்தில் செயின் போடலை போடாமலே தான் போட்டிருக்கேன் இதுவுமே நான் வந்து மேலே உள்ளது கொஞ்சம் கலக்க தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஸ்டிச் வந்து நல்லா புரியணுங்கிறதுக்காக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா
நம்ம நெருக்கமாக போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். துணி கீழே இருக்க துணி தெரியாமல் நம்ம நெருக்கமாக போடணும். அது ஃபியூச்சர் வீடியோவில் நான் என்னோட கஸ்டமர் ப்ளவுஸ் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். அரி எம்ப்ராய்டரியில் இது ஃப்ரீ கிளாஸ் தாங்க இப்போ போயிட்டுருக்கு. நான் வந்து போடுற எல்லா ஸ்டிச்சஸுமே நீங்கள் பார்த்து ஒன் பை ஒன்னாக கற்றுக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோர், இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்டுக்கு உள்ள ஷாப் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுலேயே உங்களுக்கு இந்த ஃப்ரேமு கிளாத்து எல்லாமே கிடைக்கும். நீடில் அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வேணும்னாலும் கொரியர் பண்ணி விட்றேன். ஆன்லைன்லேயே அமேசானில் அந்த மாதிரி வெப்சைட்லேயும் போய் பார்த்தீங்கன்னா நிறைய அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கிது. நீங்கள் அப்படி கூட ஆர்டர் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். இந்தமாரி நுணுக்கமான ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு கீழே குனிஞ்சிக்கிட்டே இதை பார்த்து ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு கழுத்துக்கு பெயின், கைக்கு பெயின்லாம் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுக்கான சின்ன சின்ன எக்ஸசைஸையும் அப்பப்போ செஞ்சுக்கோங்க. கழுத்தை ஒரே சைடாக அப்படியே வச்சுட்டு பார்த்துட்ருக்காமல் கழுத்தை அசைச்சு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் நம்ம திருப்பி நம்ம கழுத்துக்கு அடிக்கடி மசாஜ் கொடுத்துட்டே இருக்கணும். நம்மளுக்கு ஒரே இடத்துல பார்த்துட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்கதும் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதாக இருக்கும், பழக பழக ஈஸியாகிடும் உங்களுக்கு. இப்போ நான் சுற்றி போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இதை நாட் போட்டுக்கலாம். நம்ம நாட் போட்டாச்சு. இப்போ நடுவில் இருக்க ஸ்பேஸில் நம்ம ஒரு ஸ்டோன் வச்சு ஒட்டிட்டு அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு கொஞ்சம் க்ளூ வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டி கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அது மேலே அந்த ஹோல் ரெண்டு இருக்குல்ல அதில் வந்து ஒரு ரெண்டு பக்கமும் நாட் போட்டுக்கலாம். இதுக்கு நான் ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மிஷின் த்ரெட்டும் எடுத்து இதுக்கு நீங்கள் நாட் போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த பூவை சுற்றிலும் சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இந்த பக்கம் ஒரு நாட்டு, அந்த பக்கம் ஒரு நாட். கம்மு வச்சு கொஞ்சம் நேரம் காய விட்டிங்கன்னா அந்த ஸ்டோன் அப்படியே நின்றுக்கும். நான் உடனே ஸ்டிச் பண்ணுறதுனால கொஞ்சம் நகருது. நீங்கள் இந்த ஸ்டோனை சுற்றி கூட அழகாக சுகர் பீடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி போடல, வேணும்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சுற்றி நான் சில்க் த்ரெட்டில் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு தான் போட்டிருக்கேன். நீங்கள் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது மாதிரி போட்டுட்டு நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த கிளாத் தெரியாமல் ஃபில் பண்ணிக்கணும். இப்போ சுற்றி நம்ம ரெண்டு சுகர் பீடு, மூணு சுகர் பீடு வச்சு நம்ம ஃபுல்லாக இதை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இந்த வீடியோ முடிய போதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் கொடுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சுகர் பீடு போட்டு முடித்து கம்ப்ளீட் பண்ணி நாட் போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டிச் முடிஞ்சிருச்சுங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.